மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அன்புள்ளங்களே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலான இந்த நிகழ்ச்சி வருகின்ற யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நாம் தயாரிப்பதற்கான ஒரு நிகழ்வாக அமைகிறது இந்த நிகழ்ச்சியிலே யூபிளி ஆண்டின் வரலாற்றை பற்றியும் யூபிலி ஆண்டினுடைய உள்ளார்ந்த மைய கருத்துக்களை பற்றியும் சிந்தித்தோம் இந்த யூபிலி ஆண்டிலே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கற்றல் ஆண்டிலே இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தினுடைய நான்கு முக்கிய கோட்பாடுகளை பற்றி மக்கள் மீண்டுமாக வாசித்து அறிந்து புரிந்து வாழ்வாக மாற்ற அழைக்கிறார் ஆகவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வரலாற்று பின்னணியை பார்த்தோம் இன்று இப்பொழுது இந்த நான்கு கோட்பாடுகளில் மிகவும் முக்கியமான கோட்பாடான இறைவெளிப்பாடு என்ற கொள்கை திரட்டை பற்றிய உள்ளார்ந்த கருத்துக்களை முக்கியமாக வாழ்க்கையோடு இணைத்து இந்த யூபிலி ஆண்டோடு இணைத்து சிந்தித்து பயன்பெற நமக்கு இன்று நமது சேலம் மறை மாவட்ட ஆயர் மேதக அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் நம்மிடையே வந்து கலந்துரையாடி தனது சிந்தனைகளை பகிர வந்திருக்கிறார் அன்பாயரே வணக்கம் வணக்கம் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு உண்மையிலுமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இன்று இறை வெளிப்பாடு என்ற ஒரு கொள்கை திரட்டை பற்றிய ஒரு உள்ளார்ந்த கருத்துக்களை நம்ம சிந்திக்கலாம்ண்டவரே இப்போ வழக்கமாக கடவுள் வந்து இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக தாமாகவே இருந்தார் ஆறு லட்சணங்கள்னு நம்ம படிக்கிறோம் தாமாக இருந்தவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் மனித குலத்தை தேடி வந்திருக்கிறார் படைப்பின் வழியாக என்று பார்க்கிறோம் முக்கியமாக தன்னையே வெளிப்படுத்தி தன் மக்கள் மீது கொண்ட அன்பை பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இறை வெளிப்பாடு அப்படிங்கிறதுனா ஆக்சுவலாக ஒரு அர்த்தம் டக்குன்னு எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா என்ன கண்டு வரேன் இந்த கொள்கை திரட்டு லத்தீன் மொழியில் ஆரம்பிக்கின்ற இரண்டு வார்த்தைகளிலே பெயர் பெறுகிறது தேய் வெர்பம் என்று சொல்லுகிறோம் பல்வேறு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கேமா எல்லாம் முடிந்து இறுதியாக நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் முக்கியமாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை எல்லா மனிதரும் இறைவனை தெரிந்து கொள்ள எல்லா மனிதரும் மீட்படைய துணை பெறுகிறது என்னும் விதத்தில் இந்த இறைவெளிப்பாடு என்னும் கொள்கை திரட்டு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் சொன்னது போல மிக மிக முக்கியமானது மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்பதன் அடிப்படையிலே பார்க்கும்போது இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவம் நமக்கு நன்றாக தெரிகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இறை வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது முடியாதுமேலுமே ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இறைவார்த்தை மையப்படுத்தியது கத்தோலிக்க திருச்சபை இல்லைங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் ஆனால் இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பிறகு பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை மையப்படுத்தி தான் வழிபாடு மேற்கொண்டு எல்லாமே அமைவதை நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்கு இந்த இறைவெளிப்பாடுக்கும் இறை வார்த்தைக்குமான ஒரு தொடர்பு நான் தொடக்கத்திலேயே இறை வெளிப்பாடு என்றால் என்ன என்பதை இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இந்த கொள்கை திரட்டு அழகாக சொல்லுகிறது கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகிறார் நாம் அடிக்கடி பாடுகிறோம் நல்லவர் வல்லவர் முக்கியமாக நம் மீது அக்கறை கொண்டவர் அவரை நம்பியிருந்தால் நமக்கு வாழ்வு உண்டு அவருடைய எல்லையில்லாத அன்பு எல்லாமே நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தம்மையே வெளிப்படுத்துகிறார் அவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற முறை எப்படி என்னும்போது முக்கியமாக இரண்டு விதங்களில் நமக்கு அது வெளியாகிறது ஒரு பக்கம் அவருடைய வார்த்தை செயல்பாடுகள் இன்னொரு பக்கம் நம்முடைய மரபு வழியாக அது எவ்வாறு அந்த வார்த்தை புரிந்து கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற நல்ல மரபு வழியாகவும் கடவுள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார் என்பதை பத்திகான் சங்கம் தெளிவாக கூறுகிறது இன்னும் பல்வேறு நம்பிக்கையாளர்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் பல நிலைகளிலே வார்த்தை மட்டுமே போதும் என்று சொல்கின்ற சூழ்நிலையில் வெறும் வார்த்தை மட்டுமல்ல அந்த வார்த்தை எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது மக்களின் உபயோகத்தில் இருந்தது சரியான விதத்தில் மக்கள் எவ்வாறு அதை புரிந்து கொண்டார்கள் எனும் விதத்திலும் கூட கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பது உண்மையாகவே நமக்கு கிடைக்க பெற்ற மிக பெரிய சொத்து உண்மையிலுமே இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்ம தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அது இறை வார்த்தைங்கிறது தொடக்கத்திலிருந்து எப்படியாக வளர்ந்து வந்தது இறை வெளிப்பாடு இறை வார்த்தையின் வழியாக யாரிலே நிறைவு பெற்றது நம்ம வந்து இயேசுவிலே நிறைவு பெற்றதுன்னு சொல்கிறோம் ஆனால் இயேசுக்கு பின்னாடியும் அவர் வாழ்ந்து இறந்து உயிர்த்த பின்னாடியும் அந்த இறை வழிபாடு தொடர்கிறது அதை பற்றிய ஒரு புரிதல் எப்படி இது இந்த இறை வார்த் எரி வழிப்பாடானது இறை வார்த்தையின் வழியாக வந்திருக்கிறது அதாவது நம்ம எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம் பல்வேறு விதத்தில் பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விருதிய நாட்களில் தம் மகனின் வழியாகவே பேசியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல தான் கடவுள் வரலாற்றில் படைப்பில் தொடங்கி பல்வேறு முறைகளிலே பேசியுள்ளார் இறைவாக்குனர் வழியாக பேசியுள்ளார் ஒரு பக்கம் வார்த்தைகள் இன்னொரு பக்கம் செயல்பாடுகள் இவை நிறைவு பெறுவது இயேசுவின் பிறப்பில் வாழ்வில் பாடுகளிலே இறப்பில் உயிர்ப்பில்லை இப்படி வரலாற்று பூர்வமாக கடவுள் பல்வேறு நிலைகளிலே பேசியிருக்கிறார் அந்த இறை வெளிப்பாடு நிறைவு பெறுவது இயேசுவில்தான் முழுமை பெறுவது இயேசுவில்தான் என்பதை மறக்கக்கூடாது இதிலே இந்த வெளிப்பாடு மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது வார்த்தை மரபு இறை வார்த்தை மரபு இவை இரண்டிலுமே சிங்கிள் டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லும் நம்முடைய நம்பிக்கையின் கருவூலம் இறை வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது மரவிலை அடங்கி இருக்கிறது என்பதை இந்த வத்திகான் இரண்டாவது சங்கம் நமக்கு எடுத்து சொல்லுகிறேன் ஆமா இப்போ பழைய ஏற்பாடுங்கிறதில் பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முதுபெரும் தந்தையர்கள் வழியாக ஆபரகாமில் இருந்து அப்படியே வரலாற்று பூர்வமாக தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு பார்க்குறோம் நீங்கள் இறைவாக்கினர்கள் அரசர்கள் இப்படி ஞானிகள் வழியாக ஆனால் கிறிஸ்து வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அந்த முழு வார்த்தையானவர் தான் இறை வழிப்பாட்டின் முழுமைங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வெளிப்பாடு அவர் வாழ்ந்த பொழுது வந்துருச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா திருமரபு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குதுங்கிறீங்க இல்லையா அந்த திருமரபுனா என்னன்னு மக்களுக்கு வந்துட்டு இன்னுமே நமக்கு நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இறை வார்த்தை பைபிளில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குது நம்மளிடமிருந்து பிரிந்து போன சகோதரர்களுக்கும் நமக்குமான ஒரு அடிப்படை ஒரு நம்பிக்கையில் இருக்கிற வித்தியாசமே இது தானே ஸோ அதை பற்றிய ஒரு விளக்கம் சொல்லுங்கள் திருமரபுனால் என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது திருமரபு என்னும்போது நீங்கள் அறிந்தது போல் பழைய ஏற்பாடு ஒரு பக்கம் புதிய ஏற்பாடு நான்கு நற்செய்திகள் ஏறக்குறைய திருமரபு நான்கு நற்செய்திகளுக்கு பிறகு இருக்கின்ற நூல்களிலேயே தொடங்கிவிட்டது வார்த்தை அளவில் என்று தான் சொல்ல வேண்டும் தொடக்கத்தில் எவ்வாறு அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் முக்கியமாக திருத்தூதர் பணி அதை தொடர்ந்து வருகின்ற முக்கியமாக பகலடியாருடைய கடிதங்கள் மற்ற திருத்துதர்களின் கடிதங்கள் இவை எல்லாமே ஒரு விதத்தில் மரபை தொடங்கி வைக்கின்றன மரபு எனும் சொல்லும்போது வழிபாடு வாழ்க்கை முறை இதுவும் நியாயமான நற்செய்தி அடிப்படையிலே அமைகின்ற எல்லாமே மரபாக அமைந்து விடாது அது திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறை வழிபாட்டு முறை இவையெல்லாம் இணைந்துதான் நம்முடைய மரபாக மாறுகிறது அப்போ இந்த மரபில் வந்துட்டு இறை வெளிப்பாடுங்கிறது யார்கிட்ட வேணாலும் வந்துடுது அப்படியா இல்லை மரபில் வந்துட்டு நம்ம ஆசிரியம் அது மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை சொல்கிறோம்ல அது எப்படி அண்டவரை எதுவும் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இறை வெளிப்பாட்டை பற்றி விளக்கமளிப்பது அதிகாரபூர்வமாக அறிவுறுத்துவது எது சரியான விளக்கம் என்று இறை வார்த்தையை பற்றியும் மரபில் எது உண்மையான மரபு எது முரணான மரபு என்றெல்லாம் இறுதி வார்த்தை சொல்வது திருச்சபையின் ஆசிரியம் மஜிஸ்டேரியம் முக்கியமாக திருத்தந்தை திரு பல்வேறு நிலைகளில் போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமாக திருத்தந்தை தனியாக போதிக்கும் சரி ஒரு பொது சங்கத்தில் இணைந்து மற்ற ஆயர்களோடு போதிக்கும் போதும் சரி ஒரு ஆயர்கள் மன்றம் இப்போது கூட முக்கியமான ஆயர்கள் மன்றம் நடக்கிறது தொடர்ந்து நடக்க இருக்கிறது அதன் விளைவாக கொடுக்கப்படுகின்ற போதனையும் சரி மறைமாவட்ட ஆயர்கள் தனிப்பட்ட விதத்திலே மறைமாவட்டங்களிலே போதிப்பது அல்லது ஒரு நாட்டின் ஆயர்கள் இணைந்து திருத்தந்தையின் ஒப்புதலுடன் போதிப்பது இவை எல்லாம் மிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன எது உச்ச அதிகாரம் எது அதற்கு குறைந்த அதிகாரம் என்று நமக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக திருச்சபையின் முறையான ஆசிரியம் எதை எடுத்துரைக்கின்றதோ எவ்வாறு விளக்கம் அளிக்கிறதோ அதை எல்லாரும் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் நீங்கள் அந்த ஆசிரியத்தை பற்றிய ஒரு அற்புதமான கருத்து ஆண்டவர் இது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு விளக்கம் கிடைப்பதற்காக ஒரு கேள்வி ஆண்டவர் இப்போ உங்களுடைய சிந்தனையிலேருந்து பார்க்குறப்ப இரண்டாம் அத்திகான் சங்கத்தினுடைய இறை வழிபாடு சொல்வது இதுதான் வழிபாடு என்பது மூணு விஷயம் மெயினாக வருது இறை வார்த்தை அந்த இறை வார்த்தை இயேசுவில் நிறைவு பெறுகிறது அதனுடைய தொடர்ச்சியாக திருமரபு வழியாக இறை வழிபாடு வந்து வளர்ந்து வருகிறது அந்த திருமரபிலே ஆசிரியம் என்பதுதான் அந்த போதனைக்கு வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதாக சொல்கிறீங்க இல்லையா இந்த மூன்றுக்குமான தொடர்பு இறைவார்த்தை எப்படி மரபுல இந்த மரபுல ஆசிரியம் இந்த மூணுக்கான ஒரு சின்ன ஒரு தொடர்பு உதாரணத்துக்கு எனக்கு எளிமையாக கேட்கணும்னா ஆசிரியம்னா யாரு மக்களுக்கு வந்துட்டு அது இப்போ அவங்க பங்குசாரு சொல்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை ஏதோ குறிப்பிட்ட ஆட்களா அதில் மக்களே இல்லையா வெறும் ஆயர்கள் மட்டுமா இல்லை அது எப்போ எப்பெல்லாம் வந்துட்டு நிரூபிக்கப்படுகிறது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் உதாரணமாக நம்ம திரு அவை சட்டத்தில் மூன்றாம் நூலில் இந்த டீச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் த சர்ச் என்று அதற்கு தலைப்பு திரு அவையின் போதிக்கும் பணி இதில் யார் அதிகாரபூர்வமாக பல்வேறு நிலைகளில் கற்பிக்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக திருத்தந்தையின் வலுவாவரத்தை பற்றி நாம் பேசுகின்ற போது திருத்தந்தை எக்ஸ்கத்தெட்ரா அதிகாரபூர்வமாக தன்னுடைய பணியினுடைய அடிப்படையில் அரியணையில் அமர்ந்து கொடுப்பதாக சொல்லப்படுகின்றவை இதே இதேபோல் பொதுச்சங்கத்தின் வழியாக திருத்தந்தை பேசுபவை பிறகு ஆயர்கள் உலகெங்கும் பிரிந்து கிடந்தாலும் எல்லாரும் திருத்தந்தையோடு ஒன்றிணைந்திருப்பதாக திருத்தந்தை சில கோட்பாடுகளை அறிவிப்பது இவை எந்த நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது முக்கியமாக திருச்சபையின் ஆசிரியம் என்னும்போது திருத்தந்தை தனியே திருத்தந்தை ஆயர்களோடு இவைதான் மிக முக்கியமான ஆசிரியமாக மஜிஸ்டேரியமாக கருதப்படுகிறது அப்போ இந்த ஆசிரியம் திருமரபு இறை வெளிப்பாட்டை விவிலியத்தில் இல்லாத விஷயங்களை எங்கேயாவது சொல்லிடுவாங்களா இல்லை அது எப்பயுமே விவிலியத்தை சார்ந்து இருக்குமா இறை வெளிபாடு எப்படிங்க நமது அடிப்படை ஊற்று ஆண்டவருடைய வார்த்தை தான் விவிலியத்துக்கு எதிராக எது சொல்லப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஏன்னா இயேசுவிலே நிறைவு பெற்றது நிறைவு பெற்றது அது உண்மையாகவே தூய் ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்பதை திரு அவை ஏற்றுக்கொள்கிறது அதற்கு எதிரான எந்த ஒரு ஆசிரியமும் முறையான ஆசிரியமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ விவிலியத்தினுடைய ஒரு கைண்ட் ஆஃப் விளக்கம் தர்ற மாதிரி கூட இந்த திருமரபு ஆசிரியம் வந்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அதனால தான் இந்த ரெண்டாம் முத்திக்கான் சங்கம் கூட பயனுள்ளதாக மாறி இருக்குங்கிறது ஞாயிற்கிழமைண்டரே அப்படியாக ஓகே அப்போ இந்த இறைவெளிபாடு இந்த இறை வார்த்தை வழியாக திருமரபு மற்றும் ஆசிரியம் வழியாக நம்மள்ட்ட வந்து சேருதுங்கிறத ஒரு பக்கம் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த இறைவழிபாடு ஏவுதல் இந்த விவிலியத்தை எழுதுனது யார் எப்படி எழுதுனாங்க அவங்கவுங்க சொந்தமாக எழுதிப்பிட்டாங்களா இல்லை உண்மையாலும் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படி பற்றி சொல்லி சொல்லுங்கள் விவிலியம் உண்மையாகவே தூய் ஆவியாரின் துணையால் அவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டுள்ளது ஒன்றை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தின் ஆசிரியர் என்னும்போது இறுதியாக கடவுள்தான் ஆசிரியர் தூய் ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டது என்பதை மறுக்கக்கூடாது இரண்டாவது விவிலியம் ஒரு நூல் அல்ல அதில் பல்வேறு நூல்கள் இருக்கின்றன அது ஒரு லைப்ரரி இதை தெரிந்து கொள்ளாமல் ஒரே நூலை பார்ப்பது போல இன்னொரு நூலை பார்ப்பது பல்வேறு விதமான நூல்கள் அதிலே இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் மனிதரை பயன்படுத்தி எழுதப்பட்டது மஷினாக எழுதப்படவில்லை அந்த மனிதருடைய பாதிப்பும் அந்த விவிலியத்திலே இருக்கிறது பல நேரங்களில் அதை தெரிந்து கொள்ளாமல் ஃபண்டமெண்டலிஸ்ட் இன்டர்பிர்டேஷன் மேலோட்டமாக விளக்கம் அளிக்கும் போது தவறு நேர்ந்து விடுகிறது மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் கடவுள் நமக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள் சில நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற வேத்தலை முரண்பாடு இருக்கலாம் ஆக ஒரு பக்கம் இறை ஆசிரியர் இன்னொரு பக்கம் மனித ஆசிரியர் ஆனால் கடவுளுக்கு எதிரான எதுவும் அதில் எழுதப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது கேட்குறப்ப கடவுள் வந்து எவ்வளோ நம்ம மேலே அன்பு இருந்தால் அவர் டைரக்டாவே தன்னை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஆங்காங்கே ஒரு அசிரிய குரல் வழியா ஆனால் மனிதர்களை பயன்படுத்துகிறார் மனிதர்களை பயன்படுத்த பயங்கரமான இருக்கு மனிதர்கள் பலவீனமானவர்கள் நம்ம அடுத்தது மனிதர்கள் ஒரு காலத்துக்கு உட்பட்டவங்க ஒரு பண்பாட்டுக்கு உட்பட்டவங்க ஒரு வரலாற்று சூழ்நிலை இருக்கிறோம் அப்போ நேச்சுரலாக அந்தந்த மனிதருடைய பண்பாடு கலை இலக்கியம் ஏன்னா இன்னைக்கு சொல்கிற தமிழ் வார்த்தைகள் அன்னைக்கு இருந்திருக்காது அப்போ அந்த கலை அவர்களுடைய பண்பாடு வரலாறு இதெல்லாமே பின்னி பிணைஞ்சதாண்டவரே உண்மையாகவே இது தெரியாமல் தான் சில பேர் எங்கெங்கோ விவிலியத்தில் ஒரு ஒரு வரியை படித்துவிட்டு கண்டபடி அதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள் இன்றைக்கு இப்போ ஒவ்வொரு நூலும் யாரால் எழுதப்பட்டது எந்த காலத்தில் எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டது அவர்கள் சொல்ல விரும்புகின்ற கருத்து என்ன எதை மையமாக வைத்து அவர்கள் எழுதுகிறார்கள் அதிலே கூட எந்த பாணியிலே அவர்கள் எழுதுகிறார்கள் அது ஒரு கட்டுரையா அது ஒரு கவிதையா அல்லது அது ஒரு கற்பனை நிறைந்த ஒரு எதிர்காலத்தை பற்றிய போக்கா என்றெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எல்லா விவிலியத்தினுடைய எல்லா நூல்களையும் ஒரே விதமாக பார்த்து இதுதான் விவிலியம் சொல்லுகிறது என்றெல்லாம் சில பேர் செய்கிறார்கள் அதற்காகத்தான் விவிலிய கல்வி முக்கியம் எழுதப்பட்ட மொழி எழுதியவர் யாருக்கு எழுதினார் எந்த நடையில் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் பல்வேறு மனிதர்களை பல்வேறு நிலைகளிலே பயன்படுத்தி அவர் சொல்ல வந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் அந்த காலத்தில் ஒரு சில கருத்துக்களை சொல்லி சில பேர் குறை சொல்வார்கள் உதாரணமாக இயற்கையை பற்றி சில மாறான கருத்துக்கள் நவீன கண்டுபிடிப்புகளுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் விவிலியத்தில் இருக்கின்றனவே அந்த காலத்திலே புனித அகுஸ்தினார் சொன்னாராம் த பைபிள் டெல்சஸ் நாட் ஹவு த the மூவ் பட் ஹவு டு மூவ் டு ஹேவன் heaven தான் அருமை எவ்வாறு கோள்கள் இவையெல்லாம் சுற்றுகின்றன என்று விவிலியம் கற்பிக்கவில்லை அதில் நீ எதிர்பார்ப்பது போல கருத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் நாம் எவ்வாறு விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் அது முக்கியமாக எடுத்துரைக்கிறது என்று சொல்வார்கள் அது இதுதான் ஒரு பெரிய சவாலான பகுதியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் மக்களுமே ஏன்னா இந்த விளக்கம் கொடுக்குறப்ப தான் ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு ஓடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்களே ஆனால் ரியாலிட்டா பொருள் விளக்கம் தரும் முறை இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த பைபிள் இந்த இன்டர்பிர்டேஷன் வந்துட்டு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இது பொருள் விளக்கம் தருகிற முறைகள் என்ன ஏதெல்லாம் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து முதன்மைப்படுத்தணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லவர் இப்போ அண்மை காலத்தில் கூட விவிலியத்திற்கு விளக்கம் அளிப்பதை பற்றியெல்லாம் திரு அவை நல்ல ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல் தூய் ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனுடைய காலகட்டம் மொழி பிறகு பின்னணி அந்த ஆசிரியரனுடைய பின்னணி இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஒருவர் விளக்கம் அளிக்க வேண்டும் பல விபிலி அறிஞர்கள் பல்வேறு முரணான விளக்கங்களை சில காரியங்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிபிலிய நிபுணர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் ஆனால் இறுதியாக திரு அவையின் ஆசிரியம் ஒரு குறிப்பிட்ட விளக்கம் சரியில்லை எனும்போது அதை நம்பிக்கையாளர் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அந்த ஆசிரியம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைனல் வேர்டு மாதிரி யாராவது நமக்கு வந்துட்டு ஒரு குழப்பம் இருக்குது இவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க என்னப்பா இது எது உண்மைன்னு தானாக முடிவு பண்ணிக்கூடாது ஆமாம் அப்போ வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட ஆசிரியத்திட்ட கேட்டு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது புரியுது ஐ திங்க் இதனால தான் இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக மாறி இருக்கிற மாதிரி இருக்குது மக்கள் வாழ்க்கைக்கு ஏன்னா ஆளாலும் இப்போ பைபிள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கங்கே சகோதரர்கள் வந்துட்டு போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறப்ப நம்ம மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம்தான் அப்போ இது நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு வரலாற்று பின்னணியோடு கூடிய அந்த ஆசிரியருடைய கலாச்சாரம் மற்றும் முழு பைபிளை புரிஞ்சிக்கணும் சும்மா அங்கங்கே வார்த்தை எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள கருத்தாக இருக்காண்டவர் இந்த இறை வழிபாடு இந்த இறை வார்த்தையின் வழியாக இறை ஏவுதல் தூயாவின் ஏவுதலால் எழுதப்பட்டதுங்கிறீங்க இது முழுமையான நோக்கம் இந்த இறைவழிபாட்டினுடைய நோக்கம் வந்து மீட்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது அது அதை பற்றிய ஒரு இந்த இறை வழிபாடுகளுடைய அல்டிமேட் கோலுங்கிறாங்களே அது என்னங்க என்னங்கடோர் எப்படி சரிதான் இந்த விவிலியத்தினுடைய நோக்கம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் தம்மையை வெளிப்படுத்துகிறார் எதற்காக இப்போ உதாரணமாக நம்ம சின்ன குறிப்பிடத்துல படித்திருக்கிறோம் கடவுள் மனிதனை எதற்காக உருவாக்கினார் தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அவ்வாறு மோட்சத்தை அடையவும் உண்டாக்கினார் சொல்லும் இந்த வெளிப்பாடினுடைய நோக்கமும் அதே மனிதருடைய மீட்பு திருவை சட்டத்திலும் கடைசி சட்டம் இப்படி முடிகிறது சாலு சாலு சனிமாரும் சுப்ரேமா லெக்ஸ் சுப்ரீம் லா ஆஃப் த சர்ச் எதுன்னு கேட்டால் அது மனிதருடைய மீட்பு தான் இந்த சட்டம் எல்லாமே அதற்கு கட்டுப்பட்டது இறை வார்த்தை எதற்காக மரபு இதற்காக திரு அவையின் ஆசிரியம் இதற்காக எல்லாமே மனிதருடைய மீட்புக்காக அந்த மனிதருடைய மீட்பு கிறிஸ்து என்ற ஒரே இணைப்பாளரால் இரண்டாம் மகனாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனால் அவரால் தான் அந்த மீட்பு என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு மீட்பு அடைய வேண்டுமென்று இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையான அப்போ கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது இந்த உலகை மீட்பதற்கு மனிதர்களை மீட்பதற்கு அது ஏசின் வழியாக நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மீட்பின் வெளிப்பாடாகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் வராரு ஆனால் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடுன்னு இருக்குது இந்த பழைய ஏற்பாடு மீட்பின் வரலாறுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த மீட்பின் வரலாற்று பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எப்படி ஆண்டவரே தொடர்பு பழைய ஏற்பாடு வந்து ஐ திங்க் ரெண்டாம் மத்திக்கான சங்கத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பழைய ஏற்பாடுலாம் தேவை இல்லை அதில் சண்டை அது இதெல்லாம் இருக்குது ஏசு தான் நமக்கு தேவை புதிய ஏற்பாடு மட்டும் படி இப்படிலாம் கூட சிந்திச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் அதெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ரெண்டாம் மத்திக்கான சங்கம் பழைய ஏற்பாடுக்குன்னு தனியாகவே ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது சொல்லுங்க ஆண்டவரே உண்மையாக இன்றைக்கு கூட எத்தனையோ அருள் பணியாளர்கள் போதகர்கள் எல்லாம் வந்து நிறைய பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுவதில்லை எனக்கு கூட அது வருத்தமாகத்தான் இருக்கிறது அந்த காலத்தில் மார்சியனிசம் என்பவர் வந்து பழைய ஏற்பாட்டெலாம் தேவை இல்லை அதுக்கு முக்கியத்துவம் இல்லை கதை மாதிரி வேணால் படிச்சுட்டு போங்க புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் திரு அவை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போது பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் உதாரணமாக முதல் ஐந்து நூற்கள் பென்ட்யோக்கேன்று மோசையால் எழுதப்பட்டன என்றெல்லாம் சொல்லப்படுகின்றவை வரலாற்று நூல்கள் இருக்கின்றன ஞான நூல்கள் இருக்கின்றன ஜபத்தை வலியுறுத்துகின்ற நூல்கள் இறைவாக்குனர் நூல்கள் இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றன ஒன்று பழைய ஏற்பாடு ஆண்டவர் இயேசுவுக்காக தயாரிக்கின்ற ஒரு நிலையை நமக்கு கொடுக்கிறது மிக மிக முக்கியமானது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்ளவே முடியாது எனவே பழைய ஏற்பாடு வேண்டாம் புதிய ஏற்பாடு மட்டும் போதும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அந்த பழைய ஏற்பாடு அவ்வளோ முக்கியம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்கறது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இஸ்ராயல் குளம்ங்கிறோம் என்ன ஆண்டு உலகமே மக்கள் இருக்கிறாங்க கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வழியாக பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு நிறையா செய்கிறாரு அப்போ உலக மக்களுக்கும் இந்த இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கடவுள் ஏன் இவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று கேள்வி கேட்க நமக்கு தகுதி கிடையாது ஒன்று ஒரு குறிப்பிட்ட இனத்தை தேர்ந்தெடுத்தார் என்னும்போது பழைய ஏற்பாட்டில் அந்த அளவில் ஒரு விதத்தில் யூனிவர்சலிசம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ரகாமை தொடங்கி அவருடைய இனத்தில் மிக அதிகமாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர்களோடு உடன் இருக்கிறார் என்றால் பின்னாளில் எல்லா மக்களும் அவரை அபிரகாம் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலிருந்து இருக்கின்ற மற்ற நல்ல மனிதர்கள் வழியாக கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியும் முக்கியமாக எஸ்ஐயா பகுதியில் ஒரு காலம் வரும் அப்போது எல்லாரும் எருசலைமை நோக்கி வருவார்கள் எல்லாரும் ஆண்டவருடைய மாட்சியை கண்டு கொள்வார்கள் எல்லா மனிதர்களும் இப்போ ஆரம்பிக்கும்போது உடனே பொதுவாக ஆரம்பிக்க முடிவதில்லை சில நேரத்தில் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வழிமுறையாக இருக்கலாம் ஆனால் இங்கே இறுதியாக வருவது எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அது ஒரு அற்புதம் அப்போ வந்து ஒரு மனித ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து உலகத்துக்கே நம்ம வந்து கடவுள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்த அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதுதான் தொடர்கிறது இயேசுநூறு வழியாக தொடர்ந்து அப்போது சில உலகெங்கும் சென்று நச்சதை அறிவியுங்கள் அப்படிங்கிறது இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுதான ஒரு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி புதிய ஏற்பாட்டில் மனுமகன் இயேசு பிறக்கிறார் இல்லையா இந்த தொடர்ச்சி எப்படி வருது இந்த கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடு வந்து முன்னறிவிக்கிற மாதிரி தயாரிக்கிற மாதிரி இயேசுவின் வருகைக்காக தயாரிக்கிற மாதிரி பார்க்குறோம் இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படி பழைய ஏற்பாட்டை புரிஞ்சிக்க முடியும் இப்போ உதாரணமாக மத் மத்தியினர் நற்செய்தியில் பல முறை அவர் வந்து மேற்கோள் காட்டுகிறார் இப்படி சொன்னது இப்படி நிறைவேறியது என்று நமக்கு தெரிகிறது அதில் மிக முக்கியமாக நான்கு நற்செய்திகள் மத்தை மார்க்கு லூக்கா யோவான் நான்கு நற்செய்திகள் இதுதான் ஹார்ட் ஆஃப் த பைபிள் ஹார்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்லுகிறோம் நான்கு பேரும் நான்கு விதத்தில் வித்தியாசமான மக்களுக்கு எழுதுகிறார்கள் என்று பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள நமக்கு துணையாக இருக்கிறது இயேசுனுடைய பிறப்பு உண்மையில் சொல்லப்போனால் அவருடைய பாடுகள் தான் மிக முக்கியம் பிறப்பை பற்றி அதிகமாக எழுதியில்லை பாடுகளை பற்றி செயல்பாடுகளை பற்றி அதிகமாக விவரித்து விட்டு இப்படி ஒரு தொடக்கம் இருந்தது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதிலும் முக்கியமாக மார்க் நற்செய்தியிலும் யோவா நற்செய்தியிலும் செய்திலும் பிறப்பை பற்றி ஒன்றுமே நமக்கு சொல்லப்பட்டில்லை மத்தையின் நற்செய்தியிலும் லூகா நற்செய்தியிலும் அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய பொது பணியை பற்றி அவருடைய போதனையை பற்றி அவருடைய குணமளிக்கும் நற்செயல்களை பற்றி பிறகு முக்கியமாக பாடுகளும் உயிர்ப்பை பற்றி இருக்கிறது இதுதான் நாம் ஏற்கனவே சொன்னது இறை இறைவெளிப்பாட்டின் உச்சகட்டம் நிறைவு இயேசுவின் உயிர்ப்போடு தூய் ஆவியினுடைய வருகையோடு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக புதிய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டியது இந்த நான்கு நற்செய்திகளுக்கு அப்போ அந்த நான்கு நற்செய்தி தான் முக்கியம் அப்படிங்கிறப்ப ஆனால் நான்கு நற்செய்தியுமே இயேசு நற்செய்தியான இயேசுவை தான் அவருடைய வாழ்க்கையை தான் அறிவிக்குது ஆனால் அதுலேயே சின்ன சின்ன வேறுபாடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது இப்போ முன்னாடி ஒன்று சொன்னீங்க அந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய வரலாற்று சூழ்நிலை அப்படின்னா இப்போ சொல்கிறீங்க ஒரு வார்த்தை ஒரு அவர்கள் எழுதிய யாருக்கு எழுதினார்களோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முழுமையாக புரிஞ்சிக்கணும் அப்போ பைபிள் படிக்கிறப்ப ஏன்னா ஒரு சில மக்கள் எளிமையாக கேட்பாங்க என்னங்க மலைப்பொழிவு ஒரு இடத்துல ஏழைகளே பேர் பெற்றோருங்கிறாங்க இன்னொரு இடத்துல ஏழையின் உள்ளத்தோரே பேர் பெற்று இது மாதிரி நிறையா விஷயம் ஒரு நட்சத்திரில் ஒன்று இருக்குது இன்னொரு நட்சத்தில் இல்லை அப்படின்ட்டு புனித யாக்கோபு திருவிழாவில் கூட நற்செய்தியாளர் மத்திய ஒரு மாதிரி சொல்கிறாரு மார்க் ஒரு மாதிரி சொல்கிறாரு இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் ஆனால் நற்செய்தி தான் முக்கியங்கிறீங்க இந்த நாளும் அப்போ எப்படி மக்கள் இதை படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கணும் இந்த நாலு நற்செய்தியாளர் அவர்களுக்கின்ற வரலாற்று தன்மை இது பற்றி சொல்லுங்கள் விவிலிய பேராசிரியர்கள் இதை பற்றி மிக விளக்கமாக எடுத்து சொல்வார்கள் நம்மை பொறுத்த மட்டில் உதாரணமாக மற்ற யூத மக்களுக்கு எழுதும்போது இயேசுதான் புதிய மோசே என்பதை மிக அழகாக காட்டி நீங்கள் அவரை தான் வெ இறை வெளிப்பாட்டின் உச்சகட்டமாக இருக்கிற இயேசுவினுடைய போதனையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுவதாக நாம் பார்க்குறோம் அதே போல் நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு நற்செய்திக்கும் ஒரு தனித்தன்மை லூகா நற்செய்தியை எடுத்துக்கொண்டால் லூக்காவே ஒரு மருத்துவர் ஒரு நோயின்னு சொன்னால் அது என்ன நோய் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குற மாதிரி விளக்கம் கொடுப்பார் அதே போல் அப்புறம் லூகா நற்செய்திக்கு பல்வேறு சூழ்நிலையில் அவர் எழுதிய மக்களுக்கு ஏற்ப அது ஏழைகளின் நற்செய்தி பெண்களின் நற்செய்தி ஒரு ஆண் இருந்தால் அது ஈக்குவலாக ஒரு பெண் இருப்பாங்க அப்படி இதெல்லாம் மற்றதில் வந்து அவ்வளோ இதுவாக பின்பற்றுவோம் மகிழ்ச்சியின் நற்செய்தி தூய ஆவியின் நற்செய்தி இப்படியெல்லாம் ஒரு பேர் அதே போல் மார்க் நற்செய்தி பார்த்தா ஒரே டைரக்ட் எல்லாத்தையும் வந்து உடனே சீக்கிரமாக சொல்லணும் எது முக்கியன்னா சீக்கிரமாக வாங்க பாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி உடனே மார்க்க நற்செய்தி அவர் எழுதுகின்ற முறை வேறு யோவா நற்செய்தி படிக்கும்போது அப்படியே ஒரே வாக்குவாதமாகவே போய்க்கொண்டிருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறது ஒவ்வொரு நற்செய்தியும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக எழுதப்பட்டது அவர்கள் எல்லாரும் சொல்ல வந்தது என்னவென்றால் இயேசு கடவுளின் மகன் அவர்தான் மீட்பர் அவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக பாடுபட்டார் ஆனால் தந்தை அவரை வெற்றி வீரராய் செய்தார் இந்த அடிப்படை கருத்துக்களிலே மாற்றம் இல்லை அது நல்லாவே தெரியுது அடிப்படை கருத்தில் இல்லை ஆனால் அவர்களுடைய தனித்தன்மையை சூழ்நிலையை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறது பார்த்தா கடவுளுடைய ஒரு பன்முகத்தன்மை அடுத்து கடவுளை பல்வேறு விதத்தில் கோணங்களில் பார்க்க முடிகிறது ஒருத்தர் விட்டதை இன்னொருத்தர் எழுதுறாரு அதையுமே பார்க்க முடிகிறது சில பேருடைய ம முக்கியத்துவம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உதாரணம் லுகா நற்செய்தியில் அடிக்கடி ஆண்டவருடைய ஜபத்தை பற்றி ஜபிக்க கற்றுக் கொடுப்பதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது மற்ற நற்செய்திகளும் இருக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் சொன்னது போல் மார்க்கு இன்றைய பகுதியை பற்றி சொல்லும்போது மார்க்கு யோவானும் யாக்கோபும் அவர்களே போய் கேட்டார்கள் என்று மற்றையோ ஒரு திரு அவையினுடைய ஆசிரியத்தை அல்லது தலைவர்களை எந்த விதத்தில் முகம் கோண செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் தாய் தான் போய் பல பக்கமும் இடப்பக்கமும் அமைய கேட்டார்கள் என்று கூட அவர்கள் டைல்யூட் செய்திருக்கலாம் ஆக நம் ஏற்கனவே தெரியும் ஒப்பமைவு நற்செய்திகள் என்று இந்த முதல் மூன்று நற்செய்தியும் பக்கத்தில் பக்கத்தில் அச்சடித்து எப்படி அந்த ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை அழகாக காட்டி குருமடத்தில் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சினாப்டிக் காஸ்பெல் ஒப்பமைவு நற்செய்திகள் எப்படி இவை இருக்கின்றன என்றெல்லாம் கூட அருமை அப்போ வெளிப்பாட்டினுடைய ஒரு உச்சமும் நிறைவுமான கிறிஸ்து அவரை மையப்படுத்தியது தான் நற்செய்தி நூல்கள் ஆனால் அந்த கிறிஸ்து இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு தூயாவின் துணை கொண்டு தொடர்கிறது இறைவெளிபாடானது திருத்துவதர்கள் வழியாக அதனால தான் நச்சீதையை தாண்டிய பிறல் நூல்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அந்த பிற நூல்கள் அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் இறை வழிபாட்டோடு அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணி பார்ப்ப என்ன மிக முக்கியமாக ஐந்தாவது நூலான திருத்துதற் பணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அ பாசல்ஸ் இறங்கி வந்தது அதற்கு பிறகு எவ்வாறு திருத்தூதர்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகந்தார்கள் என்று முதலிலே முக்கியமாக பேதுருவம் யோவானும் எருசலேம் ஆலயத்தில் குணப்படுத்தியது அதைத் தொடர்ந்து தொடக்க நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் அமைந்தது இதெல்லாம் நமக்காக தூய் ஆவியால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது இப்படி வாழ்ந்தார்களா இப்படி துன்புற்றார்களா சவுல் இப்படிதான் மனம் மாறினாரா சவுல் இத்தகைய பயணங்களை மேற்கொண்டாரா திரு அவை இப்படி பேதுருவின் தலைமையிலே செயல்பட்டதா எல்லாரும் அவரை மதித்தார்களா இப்படி உடனுழைப்பாளர்கள் இருந்தார்களா என்றெல்லாம் முக்கியமாக இரண்டு பேர் ஒரு பக்கம் பேதுரு பதினைந்தாம் அதிகாரம் வரைக்கு பிறகு அவர் மறைந்து விடுகிறார் இதில் பிறகு பதினைந்திலிருந்து கடைசி வரை பணி கடைசி வரை பவுல் இப்படி வேதனைகள் இவர்கள் சந்தித்த சவால்கள் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது திருத்துதர் பணியிலே பார்க்கும்போது நான் எல்லாம் சில நேரத்தில் முக்கியமாக பவுலுடைய அந்த மிலேட்டஸில் எஃபேஸ் நகர மூப்பர்களுக்கு அளித்த அறிவுரையை அருள் பணியாளர்களுக்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன் பவுல் சொன்னது போல நாம் எல்லாரும் கண்ணீரோடும் தாழ்மையோடும் ஊழியம் புரிய வேண்டும் யாருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ நான் ஆசைப்படவில்லை இப்படியெல்லாம் பவுல் பேசுகிறார் இதெல்லாம் இன்றைய நற்செய்தியாளர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வழியிலே நெருக்கமாக பின்பற்றி அறிவிப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு புனிதமாக கருதப்படுற அதனால தான் புனித நூல்னு சொல்கிறோம் வெவிலியத்தையே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப அந்த பழைய ஏற்பாடு நச்சதி நூல்கள் அதை தொடர்ந்து வருகிற புதிய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான இறை இறைவழிபாடு இந்த வழிபாட்டுக்கு திரு அவை எவ்வளோ முக்கியத்துவம் தந்திருக்கு ஏன்னா ஏதோ இறைவார்த்தையை மையப்படுத்தாமல் நம்ம திருச்சபையினுடைய ஆசிரியம் மட்டுமே தனியாக ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடாது இல்லையா இருக்கக்கூடாது அதே போல நான் செலுத்துக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆமாம் நான் திருத்துவதர் பணியை மட்டும் நான் சொன்னேன் மற்ற நூல்கள் எல்லாம் முக்கியமாக பவுலியனுடைய கடிதங்கள் தான் இப்போ மூன்று கடிதங்கள் அல்லது நான்கு கடிதங்கள் மிகப்பெரியவை ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதே போல் குரந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் இரண்டாவது கடிதம் பிறகு இறுதியாக வேபிரேயருக்கு எழுதப்பட்டது அதிலே சில மாறுபாடான கருத்துக்களும் இருக்கிறது இவையெல்லாம் இந்த நான்கை தவிர மீதியெல்லாம் மிகச்சிறிய கடிதங்கள் தான் ஒரு பதினைந்து நிமிடத்தில் மற்ற கடிதங்களை வாசித்து முடித்து விட முடியும் இவற்றையெல்லாம் படிக்கும்போது ஆதி திரு அவையில் நம்பிக்கையாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன குழப்பங்கள் என்ன அவர்கள் எதை ஆர்வத்தோடு தேடினார்கள் அவர்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது இது எல்லாமே இன்றைய நம்பிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது அதே போல் இறுதியாக வருகின்ற மற்ற கடிதங்கள் யோவானுடைய மூன்று கடிதங்கள் யாக்கோவினுடைய கடிதம் யூதாவினுடைய கடிதம் இறுதியாக திருவழிப்பாடு ஒவ்வொரு நூலிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வளவோ இருக்கின்றன இவை எல்லாமே கத்தோலிக்க திருவையால் மட்டுமல்ல அல்ல மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நூலாக இவை அமைத்தும் அமைந்திருக்கின்றன மனிதருடைய வாழ்வுக்கு இந்த திருப்பயணிகளாக நாம் இருக்கின்ற இந்த நிலையிலே துணைபுரிகின்ற புரிகின்ற அறிவுறுத்துகின்ற ஒரு நல்ல நூல்களாகத்தான் இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த முழு விவிலியமும் முக்கியமாக நீங்கள் சொல்கிற இந்த கடிதங்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கிய ஒரு பயணம் ஆண்டவரை அன்பு செய்வது அவரை அறிந்து கொள்வதுன்னு இன்னொரு பக்கம் ஆண்டவர் வாழுகிற மனிதர்களை எப்படிலாம் அன்பு செய்து வாழணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே கலந்த இதுதான் ஒரு இறை வழிபாடு இறைவன் தன்னையே வெளிப்படுத்தினார்னு நீங்கள் சொன்னீங்க அதனுடைய அடிப்படை நோக்கம் தன்னை அன்பு செய்யவும் தான் வாழுகிற எல்லா மனிதர்களையும் இந்த படைப்பையும் அன்பு செய்கிறது இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு நற்செய்தி அல்லது விவிலியம் இந்த விவிலியம் ஆண்டவர் ஆக்சுவலாக ரிட்டன் ஃபார்மில் வந்துட்டு இயேசு இறந்து உயிர்த்த பின்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் ஆரம்பித்து எழுதவே ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து கிரேக்க மொழி அராபிக் மொழி அப்புறம் லத்தீன் மொழி இப்படிலாம் மொழிபெயர்ப்புகள்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க வரலாற்றில் இந்த விவிலிய மொழிபெயர்ப்புகள் இதை பற்றி அவங்களுடைய சிந்தனை மக்கள் இதை எப்படி புரிஞ்சிக்கணும் மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கி நம்ம தமிழ் மொழிலையும் வந்துருக்குங்கிறது இதெல்லாம் எப்போ இருந்து வந்துச்சு தமிழில் இதை பற்றிலாம் நீங்கள் சொன்னது போல் தொடக்கத்தில் இந்த விவிலியம் எழுதப்பட்டது எபிரேய மொழியில் பிறகு கிரேக்க மொழியில் லத்தீன் மொழியில் புனித ஜெரோம் வந்து லத்தீன் மொழியில் இந்த வல்கேட் என்று மொழிபெயர்த்தார் என்று சொல்ல வேண்டும் இப்படி மொழிபெயர்ப்புகள் இருந்தன ஏறக்குறைய பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு வரை கத்தோலிக்க திரு அவை விவிலியத்துக்கு அவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அல்லது சில நூல்களை கூட படிக்கவே கூடாது என்கின்ற மனநிலையெல்லாம் பிற்காலத்தில் இருந்து வந்ததையும் நாம் பார்த்துருக்கிறோம் முக்கியமாக மறுமலர்ச்சி காலத்தில் விவிலியத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை லூத்தர் போன்றவர்கள் சொன்னார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் அதிகமாக ஆர்வம் விவிலியத்தின் மீது எழுந்துள்ளது திரு அவையை வழிநடத்தியவர்கள் மிக முக்கியத்துவம் அதற்கு கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு மொழியிலே விவிலியம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்னைக்கு உலகத்தில் பல மொழிகள் பல பதிப்புகள் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன மனிதர்கள் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்படியெல்லாம் நாம் சொன்னாலும் தொடக்கத்தில் நம்முடைய புனித ஜெரோம் சொன்னது மறந்துவிடவே கூடாது வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் இந்த மொழிபெயர்ப்பின் மீது திரு அவைக்கு கத்தோலிக்க திரு அவைக்கு மிகவும் ஆர்வம் உண்டு எதற்காக மொழிபெயர்ப்பு ஒரே மொழியிலேயே பல்வேறு பதிப்புகள் கொஞ்சம் மாற்றி இப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு ஏற்றவாறு குடும்பத்துக்கு ஏற்றவாறு அடிப்படையில் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணாமல் சில அத்தியாவசியமற்ற வெளிப்பாட்டிலே மாற்றங்களை ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்கின்றது இதெல்லாம் மிக முக்கியமாக இருக்கிறது எதற்காக எல்லாருமே விவிலியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையிலுமே அப்போ இந்த இறை விவளியம் மொழிபெயர்ப்புங்கிறது நம்ம திரு அவையினுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட போய் இறைவார்த்தை நம்ம கொண்டு போய் சேர்ந்தால்தான் இறை வெளிப்பாட்டையும் உணர முடியும் ஏதோ ஒரு மொழியில் இருக்கிறது நமக்கு விவரமே புரியாமல் கோயிலில் ஜமம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்போ இந்த இரண்டாமத்திக்கான் சங்கம் வந்து இந்த மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இந்த இறை வார்த்தை என்பது வெறும் ஒரு பக்கம் மொழிபெயர்ப்பு இன்னொரு பக்கம் திரு முழு வாழ்விலுமே இறைவார்த்தை மையப்பட்டதாக வழிபாடு இறையியல் கல்லூரியில் குருமட குருமடமானவர்களுக்கு நடத்துறது இறையியல் எல்லாத்துலேயுமே இறைவார்த்தையை மையப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது எப்படியானவர் எடுத்துக்காட்டாக என்னுடைய பேராசிரியர் ஃபாதர் லேக்ரா ஒரு மிகச்சிறந்த விவிலிய பேராசிரியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பெங்களூர் புனித பேதூர் குருமடத்தில் நுழையும் போது பைபிள் ஒரு மைனர் சப்ஜெக்ட் ஸ்கிரிப்சர் ஒரு மைனர் சப்ஜெக்ட் வாரத்தில் இரண்டு வகுப்புகள் தான் இருக்குமா அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் எந்த அளவுக்கு விவிலியம் அப்போது பத்திக்கான் சங்கத்திற்கு முன் கொடுக்கப்படவில்லை என்பதும் நமக்கு புரிகிறது ஆனால் இப்போது மிக முக்கியமான பாடமாக குருமடங்களில் குருக்களை உருவாக்குகின்ற இடங்களிலே துறவு மட பயிற்சியாகங்களில் விவிலியம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வத்திகான் சங்கம் இந்த தெய்வி வர்பம் வழியாக இறை வெளிப்பாடு வழியாக விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஏனென்றால் விவிலியம் தெரியாமல் இவர்கள் யாரும் ஆண்டவரை சரியான முறையில் அறிவிக்க முடியாது இரண்டாவதாக நம்முடைய திருவழிபாடு திருவழிபாடு எனும்போது முக்கியமாக திருப்பள்ளி அப்போதெல்லாம் ஏதோ ஒன்று ஒரு பகுதி வாசிக்கப்படும் மறையுரை கேட்கிறார்களா அதன் அடிப்படையில் இருக்கிறதா அப்படியெல்லாம் இல்லை எப்போதோ ஒரு முறை அறிவித்தால் கூட போதும் என்றெல்லாம் இருந்தது மறையுறை இப்போது மறையுறைக்கு முக்கியத்துவம் வார்த்தை வழிபாடு திருப்பலியினுடைய முதல் பகுதி நற்கருணை வழிபாடு இரண்டாம் பகுதி வார்த்தை வழிபாடு என்னும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயமாக மறையுறை இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமான கடன் திருநாட்களிலும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று திருவிழாக்களில் மிக அதிகமாக பரிந்துரைக்கப்படுகிறது இன்னும் வார நாட்களிலும் பரிந்துரைக்கப்படுகிறது எனக்கெல்லாம் கற்றுக்கொடுக்கப்பட்டது இப்படித்தான் டூ நாட் பிரேக் த பிரெட் இஃப் யூ டோன்ட் பிரேக் த வேர்ல்டு ஒரு மூன்று நிமிடமாவது வார நாட்களில் விவிலிய விவிலிய விளக்கத்தை வாழ்க்கைக்கு அவர்கள் ஈடுபடுத்தவில்லை என்றால் எதற்காக திருப்பலி என்கின்ற கேள்வியே எழுகின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்குறப்ப இந்த ரெண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கிறது ஒரு விவிலிய மறுமலர்ச்சி கொண்டு வந்த மாதிரி இறைவார்த்தை மறுமலர்ச்சி கொண்டு வந்த மாதிரி தெரியுது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு விவிலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ட்டு எல்லா வீட்டிலையும் எல்லா நபருமே படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் படிக்கக்கூடாத ஒரு சில புத்தகம்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது கட்டு சங்கத்துக்கு பின்னாடி விவிலியத்தின் வாசிப்பு எவ்வளோ முக்கியம் டு நோ இப்போ அப்போ தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க தான் யோபிளியாண்டுன்னா ஒரு புது வாழ்வுண்ணோம் ரிவ்யூ பண்ணணும் தம் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்க்கணுங்கிறோம் அல்லது ஒரு ரெக்கன் சைல் ஒப்புறம் ஆகணும் இதுக்கு எல்லாத்துக்கும் துணை வந்து இந்த இறை வார்த்தை அப்போ அதை படிங்கிறது இதை பற்றி ஒரு ரியலாக நடைமுறை வாழ்க்கையில் விவிலிய வாசிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அதை எப்படி செய்யணும் எப்படி உங்களுடைய கருத்து உண்மையாகவே எல்லாரும் விவிலியத்தை வாசிக்க வேண்டும் வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ விவிலிய வகுப்புகள் இருக்க வேண்டும் விவிலியம் தெரியாது என்று யாருமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த சாக்குப்போக்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது உங்களுக்கு தெரிந்தது போல் வாசிக்க முடியாதவர்கள் கூட கேட்க வேண்டும் என்று நானே பதிவு செய்திருக்கிறேன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்னுடைய குரலில் அது நூறு மணி நேரம் பழைய ஏற்பாடு இருபத்தாறு மணி நேரம் புதிய ஏற்பாடு இந்த அடிப்படையில் ஒரு நூற்று இருபத்தாறு மணி நேரம் ஒரு ஐந்து நாட்கள் இத்தனை நாட்கள் வாழ்நாட்களை உனக்கு கொடுத்த ஆண்டு ஐந்து நாட்கள் கொடுத்து விவிலியம் முழுவதையும் நீ கேட்கக்கூடாதா என்றுதான் நான் சொல்வேன் கேளுங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று எனவே யாரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது இல்லை என்றால் அதற்கு அர்த்தமே இல்லை நம்முடைய வழிபாட்டுக்கு அர்த்தமில்லை நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டத்தை பற்றி அதில் மட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொருள்ளடையாளத்திலும் அதற்கு ஏற்ற சரியான விவிலிய பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன திருமுழுக்கு என்றால் அங்கேயும் அதற்கேற்ற வாசக பகுதிகள் பல பேர் சீக்கிரம் முடிப்பதற்காக அதையெல்லாம் எடுத்துக்கொள்வதில்லை இறை வார்த்தையோடு இணைந்து தான் ஒவ்வொரு அருள் அடையாளம் பூசுதல் தூய் ஆவி இறங்கி வந்தது அதற்கேற்ற அருள் அடையாளம் ஏன் பாவசங்கீர்த்தனம் ஒப்புரவு அருள் அடையாளத்துக்கு நாம் தயாரிக்கும் போது கூட இதுபோல மனமாற்ற பகுதிகள் விவிலியத்திலிருந்து அதன் அடிப்படையிலே மக்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று நோயில் பூசுதல் ஆபத்து காலத்திலே எப்படி அது விவிலியத்தின் அடிப்படையிலே இவையெல்லாம் பிறக்கின்றன எப்படி மக்கள் உண்மையாகவே திடப்படுத்தப்படுவார்கள் என்று இறை வார்த்தை அதே போல் திருமணத்துக்கு பல்வேறு விதமான எப்போது பார்த்தாலும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசிப்பதல்ல பல்வேறு பகுதிகள் காண கிடக்கின்றன கொடுக்கப்படாத இன்னும் சில பகுதிகள் விவிலியத்தில் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உண்மையாகவே மக்களுடைய ஆன்மீக வாழ்வு நம்பிக்கை வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதை திரு அவை ஆசிக்கின்றது இறை வார்த்தை இல்லாமல் நம்முடைய ஆன்மீகமே இல்லை என்று சொல்ல வேண்டும் நான் நடிகளை சொல்வது போல பேதுருவை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் சீடர்களை பார்த்து கேட்டார் இன் அதர்வேர்ட்ஸ் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் என்னை உனக்கு தெரியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று உயர்த்த பிறகு கேட்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நம்பிக்கையாளரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுதான் என்னை உனக்கு தெரியுமா நான் உன்னோடு பேச நீ அனுமதிக்க மாட்டாயா என்று கேட்கிறார் இறை வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இப்ப மேலுமே அந்த இறை வாசிப்பு விவிலியங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதற்கான முயற்சி இப்போ நீங்கள்லாம் சொல்கிறது பார்த்தா ஏன்னா ஒரு குழந்தைகள் இளைஞர்கள் எல்லார் கையிலையும் இன்றைக்கி மொபைல் இருக்குது ஆமாம் அப்போ யாருனாலும் டக்குன்னு கேட்குற மாதிரி அழகா முழு விளையத்தையும் நீங்கள் வாசித்து வச்சுருக்கிறது இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி ஒரு பக்கம் இறைவார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணுன்னு பல்வேறு விதத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏறெடுக்கிறது ஐ திங்க் திரு அவை முழுமையாக இறைவார்த்தையை மையப்படுத்திய ஒரு பணியை செஞ்சிட்ருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்னு மக்களுக்கு ஒரு காலத்தில் வாய்ப்பு இல்லாதப்ப எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் பல்வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸாக அவங்க வந்துட்டு வேறு விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்வுகள் அடுத்து இந்த யூபிலி மைய நோக்கம் இறை வார்த்தையை மையப்படுத்தி ஒரு ஒரு அழைப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது வெளிப்பாடினுடைய மையம் விவிலியம் அப்படிங்கிறத பார்த்தோம் இறை வார்த்தை இந்த கடவுளுடைய வெளிப்பாடு விவிலியத்தை தாண்டி கடவுளுடைய வெளிப்பாடு இருக்கா இல்லையா விவிலியத்தை தாண்டினா விவிலியத்துக்கு எதிரானது இல்லை அதே நேரத்தில் விவிலியத்தை நிற்கிற கருத்துக்களையே ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா பிற மத மக்களில் பிற மத புனித நூல்களில் கூட கடவுளோட வெளிப்பாடு இருக்குங்கலாம் சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு பரந்த மனப்பான்மையோடு அது எப்படி அணுகிறது இப்போது விவிலியம் நம்ம நம்மை பொறுத்த மட்டில் அடிப்படையாகவும் ஊற்றாகவும் ஆண்டு வரி ஏசு கிறிஸ்துவல் அந்த இறைவழிப்பாடு நிறைவு பெற்றதாகவும் நாம் திட்டவட்டமாக சொல்கிறோம் அதே நேரத்தில் நல்லது எங்கே இருந்தாலும் அதை வரவேற்க வேண்டும் தூய் ஆவி மற்ற போதனைகள் வழியாக நூல்கள் வழியாக சில நேரங்களிலே பேசுகின்றார் நமக்கு அடிப்படை ஆய்வு விவிலியத்தின் அடிப்படையில் நாம் செய்கின்றோம் ஒரே நல்ல காரியத்தை பலர் எடுத்துச் சொல்லலாம் ஒரு வேதத்தில் வத்திக்கான் சங்கம் முக்கியமாக நீங்கள் அறிந்தது போல மற்ற பிரிந்த மற்ற இயேசுவல் நம்பிக்கையாளர்களோடும் ஏன் மற்ற மதத்தினரோடும் நாம் சரியான உறவு கொள்ள வேண்டும் அவர்களின் நூல்கள் வழியாகவும் தூய ஆவி நம்மோடு பேசலாம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் திருவழிபாட்டில் கொண்டு வந்து அவற்றை வாசிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பேசும்போது அல்லது பொதுக்கூட்டங்களில் நல்லது என்று இருக்கும் சமய நல்லிணக்க உரையாட உரையாடல்களில் அவற்றை நாம் நல்ல கருத்துக்கள் எனும் விதத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் சில அடி அடிப்படையில் உதாரணமாக சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் மனிதர்களை தவிர்ப்பது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல வன்முறையை தூண்டும் கலாச்சாரங்கள் சில மதங்கள் அல்லது சில கட்சிகள் அதை மிகைப்படுத்தும் போது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நம் எல்லாருக்கும் அடிப்படை இயேசுவின் அன்பு போதனை இயேசுவின் வாழ்க்கை முறை இயேசுவின் தியாகம் இவற்றோடு ஒத்துப்போகின்ற அத்தனையும் நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் கடவுள் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவார் அப்போ நம்ம வந்து ஒரு கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட முடியாது ஏன்னா பேதருவே அதை அனுபவிச்சார் ஏதோ யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய வெளிப்பாடுங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர் பிற இனத்தவருக்கும் உரியவர் இதுதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆவியானவர் வந்து மிகப்பெரியவர் அவருடைய செயல்பாடை வந்து நம்ம முழுமையாக விவளியத்தில் இருக்குங்கிறத ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம தெளிவாக இருப்போம் அதே நேரத்தில் மற்றவர்களை நம்ம பிரித்து பார்க்காம ஆவியானுடைய செயல்பாடு பிறர் வழியாகவும் வரும் படைப்பின் வழியாகவும் வெளிப்படும் என்பதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது உண்மைதான் சீடர்கள் வந்து ஆண்டவரிடம் சொன்னார்கள் உன் பெயரால் ஒருவன் பேய் ஓட்டினான் நாங்கள் தடுக்க பார்த்தோம் ஆனவர் தெளிவாக சொன்னார் நல்லது யார் செஞ்சாலும் செய்யட்டோம் தடுக்காதீங்க இந்த நற்செயல்களை செய்கின்றவன் நிச்சயமாக எனக்கு எதிராக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அதே தொடக்கத்திலிருந்தே பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் கூடாரத்துக்கு வெளியே சில பேர் மேலே ஆவி இறங்கி வந்தார் அதுபோல் ஆவியானவர் எங்கே இருந்து வேண்டுமானாலும் செயல்படலாம் அதையெல்லாம் தேர்ந்து ஆய்வு செய்ய வேண்டியது இறுதி முடிவு எடுக்க வேண்டியது இறுதியாக திருச்சபையின் ஆசிரியத்தினால் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நல்லதை எல்லாம் வரவேற்க வேண்டும் நல்ல மனிதர்களோடு இணைந்து உழைக்க வேண்டும் எல்லாம் தூய் ஆவியால் தான் அது நல்லது எனும் போது இந்த ஒரு இறை வெளிப்பாட்டினுடைய அமர்வுடைய நிறைவுவதற்கான ஒரு இந்த யூபுளி ஆண்டிலே இறை வெளிபாடு அப்படிங்கிறத இன்னும் எப்படி மக்கள் ஆழமாக புரிஞ்சு இறை வார்த்தையை எப்படி மையப்படுத்தி வாழ்க்கையாக வாழணும் முக்கியமாக யூபிலி ஆண்டில் ஒவ்வொருவரும் என்னை ஒரு முறையாவது விவிலியத்தை முழுதுமாக வாசிக்க வேண்டும் சூப்பர் ஒரு முறையாவது எழுபத்து மூன்று நூல்களையும் முறையாவது வாசிக்க வேண்டும் யூபிலி ஆண்டில் குடும்பமாக விவிலிய பகுதிகளை வாசித்து ஜெபிக்க வேண்டும் மாலையில் ஒரு அதிகாரம் வாசித்து குடும்பமாக வாசித்து ஜெபிக்க வேண்டும் இது தனிப்பட்ட விதத்தில் விவிலிய வகுப்புகள் இருந்தால் அதில் பங்கேற்க வேண்டும் இன்னொரு பக்கம் பங்கு அளவிலும் மறை மாவட்ட அளவிலும் விவிலிய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னோம் அதனுடைய ஆசிரியரை பற்றி தெரியவில்லை என்றால் யாருக்கு எழுதப்பட்டதோ என்பதை பற்றி தெரியவில்லை என்றால் எந்தவிதமான லிட்டரேச்சர் எந்தவிதமான அந்த உரையாடல் அல்லது பாடல் என்றெல்லாம் தெரியவில்லை என்றால் கண்டபடி அவரவர் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் விவிலிய வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இப்படி குருமடங்களில் இன்னும் அதிகமாக குரு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஏன் இந்த விவிலிய பயிற்சி ஏற்கனவே அருள் பணியாளர்களுக்கு கூட தேவைப்படுகிறது இதையெல்லாம் அவர்கள் மறந்துவிடவே கூடாது இப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விவிலிய போட்டிகள் நடத்தப்படலாம் அவர்களை தூண்டுவதற்காக விவிலிய ப விவிலியத்தை வாங்கி புதிதாக விவிலியம் வந்திருக்கிறது அவற்றை பரிசுகளாக கொடுக்கலாம் இப்படி செய்வதற்கு இறை வார்த்தை மீது மக்கள் தாகம் கொள்ள எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அந்தந்த மறை மாவட்ட சூழ்நிலை துறவரத சபையினுடைய சூழ்நிலை தனிப்பட்ட நிறுவனத்தின் அல்லது பங்கின் சூழ்நிலையை பொறுத்து இந்த ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் திருத்தந்தை அவர்கள் இந்த தெய்வர்பம் இந்த இறைவழிப்பாடு பற்றிய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த கொள்கை திரட்டை நாம் எல்லாரும் மீண்டும் படித்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் ரொம்ப நன்றி ஆண்டவரே ஒரு அற்புதமான இந்த அமர்வு இறைவெளிப்பாட்டை பற்றிய ஒரு நல்ல விளக்கம் அந்த இறைவழிப்பாடு நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது முக்கியமாக இறை வார்த்தையில் வழியாக நம்ம கடவுளை அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அனுபவிக்கலாங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக கூறியதற்கு அன்பான நன்றிகள் நன்றி அன்புள்ளங்களே இறை வெளிப்பாடு என்ற இந்த ஒரு அற்புதமான கொள்கை திரட்டினுடைய விளக்கத்தை யூபிளி ஆண்டிலே நாம் அர்த்தமுள்ளதாக எப்படி மாற்றலாம் என்பதை பற்றி ஆயரோடு நாம் கலந்துரையாடினோம் மூணு விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க நம்ம இறை வார்த்தையை மையப்படுத்துவதனுடைய நோக்கம் இறை வெளிப்பாட்டினுடைய நோக்கம் முதல்ல நம்ம நம்ம வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள்ள நம்ம வாழ்க்கையில் இறை வார்த்தையை மையப்படுத்தி எந்த ஒரு முடிவெடுக்கணுமா இறைவார்த்தையை மையப்படுத்தி முடிவெடுக்கணும் தேர்ந்து தெளிதல் எல்லாமே வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா அதற்கான ஒரு விளக்கம் அதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாமே விவளியத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுப்பிப்பு இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்வு ரெண்டாவது நம்ம அழகாக ஒன்று பேர் மூணாவது அதிகாரம் பதினஞ்சில் வாசிப்போம் உங்கள் எதிர்நோக்கை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விளக்கம் தர ஆயத்தமாக இருங்கள்னு அப்போ நமக்கு விளக்கம் தர தெரியணும் நம்ம மட்டும் படிச்சுட்டு இருந்தால் பார்த்தாது நம்ம நாலு பேர்த்துக்கு விளக்கம் கொடுக்கணும் இறை வார்த்தையை பற்றி நாலு பேருக்கு நம்பிக்கையை தரணும் அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தர்ற அளவுக்கு நம்ம விவிலியத்திலே இறை வார்த்தையிலே இறை வழிபாட்டை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் மூன்றாவது இந்த யூபிலி ஆண்டிலே மிக முக்கியமானது யாக்கோபு சொல்கிறது இறை வார்த்தை கேட்பதோடு நின்றுவிடாமல் அதை நடத்தையிலே காட்டுங்கள் நம்ம என்ன இறை வார்த்தையில் வாசிக்கிறோமோ இறை வழிபாடு நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை நம்புவோம் அதை வாழ்வாக மாற்றுவோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருப்போம் அன்புள்ளங்களே இன்றைய அமர்வு நிறைவு பெறுகிற இந்த நேரத்திலே மீண்டுமாக நாம் நாளை இரண்டாம் அத்திகான் சங்கத்தினுடைய அடுத்த கொள்கை திரட்டை பற்றிய விளக்கத்தை ஆயரோடு கலந்துரையாடி பெற்றுக்கொள்வோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி